ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18/11/2022. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிடிடி ரிலேட்டடாக இருக்கிற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும், இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் இலவச ஆஃப்லைன் டோக்கன் வந்து என்ன ஸ்லாட் டைமிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு, 300 தரிசனம் இலவச தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதுக்கான அப்டேட் பற்றி எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பெரும் நன்றி கடன் பட்டிருப்பேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மணி மதியம் ஆகுது. நைட்டு 11 ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 1441 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது, இன்னும் பேலன்ஸ் டிக்கெட் வந்து. ஸோ இன்றைக்கி 18 நைட்டு 11 ஸ்லாட் டைமிங் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. 1441 டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இது வேணுன்றவங்க எல்லாருமே போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 கவுண்டர்ஸில் அவங்க டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அங்கே போயிட்டு அங்கே கூட்ட நெரிசலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து, நீங்கள் எதில் போகிறீங்களோ, பஸ்ஸில் போகிறீங்களோ, இல்லை ட்ரெயினில் போகிறீங்களோ, இல்லை நீங்கள் காரில் மேலே திருமலைக்கு போகிறீங்கன்னா, அந்தந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, 17/11/2022, அதாவது நேற்று அன்று தரிசனம் செய்த மொத்த யாத்திரை வந்து 65,062 பேர் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. உண்டியலோட காணிக்கை பார்த்திங்கன்னா 4.04 கோடி, காத்திருக்கும் பெட்டிகள் 23 பெட்டிகள் ஆயிருக்கு. தோராயமாக சர்வ தரிசனத்துக்கான நேரம் வந்து 20 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல். ஸோ நேற்றுக்கான அப்டேட் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும்னா எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்றைக்கி டிக்கெட் வாங்கிட்டீங்க, இன்றைக்கி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் இன்றைய தேதிக்கும் அடுத்த நாள் தான் நீங்கள் மறுபடியும் டோக்கன் வாங்க முடியும். அந்த டோக்கனில் தான் நீங்கள் சாமி பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி டோக்கன் வாங்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமானா, இன்றைக்கி ஸ்லாட் டைமிங் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமிங் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ 30 ஒரு தடவை தான் உங்களால் இலவச தரிசனத்துக்கான ஆஃப்லைன் டிக்கெட் வாங்க முடியும். அதே மாதிரி இந்த ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், 2 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட முடியும். நீங்கள் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில், நைட்டு 11 உங்களுக்கு ஸ்லாட் டைமிங் போட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ கூட்டம் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கும்போது கூட, ஒரு உதாரணத்துக்கு காலையில் நீங்கள் 10 டோக்கன் வாங்குறீங்க, மதியம் 2 ஸ்லாட் டைமிங் இல்லை 3 ஸ்லாட் டைமிங் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு 7 ஸ்லாட் டைமிங் தேவைன்னா அந்த டோக்கன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் 10 டிக்கெட் வாங்கும்போது 2 ஸ்லாட் போயிட்டுருக்கு, ஆனால் எனக்கு 11 ஸ்லாட் டைமிங் போட்டு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது 300 தரிசனத்தை பொறுத்த வரைக்கும், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேவே சாமி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணிங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினலோ ஜெராக்ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் உங்கள் டோக்கன் QR கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, 300 தரிசன டிக்கெட், 500 தரிசன டிக்கெட், இது எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இது இல்லாமல் வேறு தரிசனத்துக்கு எதாவது ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஆஃப்லைன் டிக்கெட்டோ இல்லை சர்வ தரிசனத்துலையோ தான் நீங்கள் போய் நின்று சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் டிசம்பர் மாதத்துக்கான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கான அப்டேட்டும் அங்கப்பிரதேசன டிக்கெட்டும் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அது இன்னும் 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்தவுடனே அது சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது டிசம்பர் மாதத்துக்கான அக்காமடேஷன் ரூம்ஸ் எல்லாமே நான் புக் பண்ண முடியல, இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கு வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. வேறு யாராச்சும் கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, நார்மல் டேஸில் போகிறீங்கன்னா CR ஆஃபீஸில் போய் பாருங்கள். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காலையிலே போனீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா, ராமகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும், ஆஃப்லைன் ரூம்க்கான டிக்கெட்ஸ். அடுத்தது திருப்பதியில் நீங்கள் ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்கே போனீங்கனாலே உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கும்.
ஸோ இன்றைக்கி டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம மேலும் தகவல்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க.